I'm Jaganathan. This is Panchami Coaching Center. இப்ப நாம சி லேங்குவேஜ்ல சுவிட்ச் ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்க போறோம். சுவிட்ச் கேஸ் ஸ்டேட்மென்ட் இன் சி ப்ரோகிராமிங். இட் இஸ் யூஸ்டு வென் வி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் வி நீட் டு பர்ஃபார்ம் எ டிஃபரண்ட் டாஸ்க் ஃபார் ஈச் ஆப்ஷன். அதாவது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாஸ்கை பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோவில் சுவிட்ச் கேஸ் யூஸ் ஆகுது. இது சுவிட்ச் கேஸ்க்கான சின்டாக்ஸ். சுவிட்ச் எக்ஸ்பிரஷன், ஒரு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எத்தனை கேஸ் வேணால் இருக்கலாம், சுவிட்சோட எக்ஸ்பிரஷன் எந்த கேஸோட மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எந்த கேஸுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சுவிட்ச் கேஸோட ஃப்ளோ சார்ட். இது சுவிட்ச் கேஸோட எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன் இந்த கேஸோட மேட்ச் ஆச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், தென் பிரேக் ஆகிட்டு சுவிட்சிலேருந்து வெளியில் போயிடும். இன்கேஸ் கேஸ் 1 மேட்ச் ஆகலைன்னா கேஸ் 2 எக்ஸிக்யூட் ஆகும். கேஸ் 2 மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் பிரேக் ஆகிட்டு சுவிட்சிலேருந்து கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். இன்கேஸ் கேஸ் 2லேயும் மேட்ச் ஆகலைன்னா அதுக்கப்புறம் இருக்கிற கேசஸோட மேட்ச் ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற கேசஸோட மேட்ச் ஆச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு சுவிட்சிலேருந்து வெளியில் வந்துடும். இன்கேஸ் எந்த கேஸுமே மேட்ச் ஆகாத பட்சத்தில் டிஃபால்ட் எக்ஸிக்யூட் ஆகும், தென் பிரேக் ஆகிட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ரூல்ஸ் ஃபார் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் இன் சி ப்ரோக்ராமிங். ஃபர்ஸ்ட் ரூல், த சுவிட்ச் எக்ஸ்பிரஷன் மஸ்ட் பி ஆஃப் இன்டீஜர் ஆர் கேரக்டர் டைப். அதாவது சுவிட்ச் கேஸோட எக்ஸ்பிரஷன் இன்டீஜராகவோ இல்லை கேரக்டராகவோ தான் இருக்கும், ஒரு ஃப்ளோட்டாவோ இல்லை ஒரு டபுளாகவோ இருக்காது. திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ரூல், த கேஸ் வேல்யூ மஸ்ட் பி இன்டீஜர் ஆர் கேரக்டர். அதாவது சுவிட்சோட எக்ஸ்பிரஷன் மாதிரியே சுவிட்சோட கேஸும் இன்டீஜராகவோ இல்லை ஒரு கேரக்டராகவோ தான் இருக்கும். திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். கேஸ் 3, கேஸ் 1+2, கேஸ் கேரக்டர் ஏ. ரூல் 3, த கேஸ் வேல்யூ கேன் பி யூஸ்டு இன்சைட் த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட். அதாவது கேஸ் வேல்யூஸ் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே தான் யூஸ் ஆகும். Fourth rule, the break statement in switch case is not must, it is optional. அதாவது break statement கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லை. Fifth rule, the default is placed anywhere in switch case, it is optional. அதாவது default statement switch case-க்குள்ள ஃபர்ஸ்ட்லியோ இல்லை லாஸ்ட்லியோ இல்லை எங்கே வேணுமோ கொடுத்துக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல், அதாவது இது கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லை. Sixth rule, டூப்ளிகேட் கேஸ் வேல்யூ இஸ் நாட் அலவுடு. அதாவது ஒரு வாட்டி கொடுத்த கேஸ் வேல்யூ திரும்ப கொடுத்தோம்னா எரர் வரும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஆஷ் இன்க்ளூட் எஸ்ஐஓட டச், ஆஷ் இன்க்ளூட் கனவோட டச், இது ரெண்டுமே எட்டர் ஃபைல்ஸ். வாய்டு மெயின், இந்த இடத்துல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இன்ட் நம்பர்ஸ் ஈக்குவல் டு 1, நம்பர்னு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்கு 1ங்கிற வேல்யூவை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். சுவிட்சில் நம்பர், ஸோ சுவிட்சில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நம்பரோட வேல்யூ 1 அப்படிங்கிறதுனால கேஸ் 1 மேட்ச் ஆகும், பிரிண்ட் எஃப்ல 1 பிரிண்ட் ஆகும், தென் பிரேக் ஆகிட்டு சுவிட்சிலிருந்து கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ஸோ அவுட்புட் இஸ் 1. திஸ் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இங்கே எடர் ஃபைல்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். வாய்டுமேன் ஸ்டார்ட் ஆகுது. நம்முன்னு ஒரு வேரியபிளை இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நம்முங்கிற வேரியபிளை யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குகிறேன். சுவிட்சில் நம் ஆர் 2 எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கேன். இன்கேஸ் நம்மோட வேல்யூ 12 அப்படின்னா 12 மாடு 2 அப்படிங்கிறது 0. ஸோ சுவிட்சோட எக்ஸ்பிரஷன் வேல்யூ 0. ஸோ கேஸ் 0 மேட்ச் ஆகும். பிரிண்ட் ஆஃபில் ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகும், தென் பிரேக் ஆகிட்டு சுவிட்சிலேருந்து வெளியில் போயிடும். திஸ் இஸ் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த இடத்துல எடர் ஃபைல்ஸ் ரைட் பண்ணியிருக்கேன். வாய்டு மெயின் ஸ்டார்ட் ஆகுது. சுவிட்சில் டைரெக்டாக 2ங்கிற இன்டிஜர் வேல்யூவை கொடுத்துருக்கேன். இங்கே எடுத்தவுடனே டிஃபால்ட் கொடுத்துருக்கேன், இப்படி கொடுக்கலாம். ஸோ 2 அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் வேல்யூ கேஸ் 0 கூடவும் மேட்ச் ஆகாது, கேஸ் 1 கூடவும் மேட்ச் ஆகாது, அதனால் டிஃபால்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பிரிண்ட் எஃப்ல நாட் மேட்ச் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடும். இந்த இடத்துல பிரேக் கீவேர்டு இல்லாததுனால கேஸ்
ஜீரோ அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் பிரிண்ட் எஃப்ல ஜீரோங்கிற வேல்யூ வரும். இங்கேயும் பிரேக் இல்லாதனால கேஸ் ஒன்னில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஒன்னுங்கிற அவுட்புட்டும் வரும். ஸோ இந்த கோடுக்கான அவுட்புட் நாட் மேட்ச் ஜீரோ அண்ட் ஒன். நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா